ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூமூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, அதை மொதல் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ப்ரீஷியஸ் ஷார்ட்டோட எபிசோட் 13 and 14 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தோன்னே அந்த பொண்ணு வந்துட்டு அங்கே இருக்க எல்லா இடத்தையுமே பார்த்துட்டு, வா இவ்வளோ அழகான பிளேஸை வந்து நான் எப்படி பார்க்காம விட்டேன், இந்த இடம்லாம் ரொம்ப மாறிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சாவோவை பார்த்து அந்த பொண்ணு கேட்டுகிட்டு இருக்கப்ப சாவோ வந்து சொல்லுவான், ஆமாம் நீ சின்ன வயசில் இருக்கப்ப அந்த இடம்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்காக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவோ வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த பொண்ணு இந்த இடத்த எல்லாத்தையுமே பற்றி பேசிக்கிட்டு இருக்கப்ப லியாங் உடனே வந்துட்டு, ஓ நீ இந்த இடத்தெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறியா, எங்கள் நாட்டுக்கு இப்போ தான் நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த பொண்ணு சொல்லுவான், ஆமா நான் வந்து பிரான்ஸுக்கு போயிட்டு இப்போ தானே வந்தேன், எனக்கு இடம்லாம் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதை தான் வந்து நான் சாவோ கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லியாங்கை பார்த்து இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பா. லியாங் வந்துட்டு, ஓ நீங்கள் என் நாட்டுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்களை என் தாய் நாடு அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வந்து ரெண்டு கையை வந்து கூப்பிட்டு அந்த பொண்ணை வந்து வரவேற்றுக்கிட்டு இருப்பான். இவன் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டே இருப்பான். லியாங் உடனே, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எங்கள் நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு காமிச்சிட்டு இருக்கப்ப சாவோ வந்து உடனே, டே அந்த பொண்ணை வச்சு நீ எதுவும் கிண்டல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு லியாங்கை பார்த்து சொல்கிறப்ப லியாங் திரும்பி, தம்பி அண்ணே வந்து அப்படிலாம் செய்வேனா, நம்மளோட நாடை பற்றின பெருமையை தானே வந்து நான் இந்த பொண்ணுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அண்ணனை பற்றி இப்படி தப்பாலாம் நீ நினைக்காத, நான் வந்து அந்த பொண்ணுக்கு அழகாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். லியாங் வந்து சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள் அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இடத்தெல்லாம் சுற்றி காமிச்சிக்கிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே வந்துட்டு சாவோ நின்று அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு வந்து லியாங் வந்து ஒரு துணி கடையில் போய் துணியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழித்து அங்கிட்டு யாரையோ பார்த்துக்கிட்டே இருப்பான். யாரோட அவ்வளோ நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா சாவோவும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் வந்துட்டு அங்கே நின்று துணி எடுக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பொறாமையோட நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான் லியாங்கு. இவங்க ஷாப்பிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் நைட் ஆயிரும். இந்த பொண்ணு வந்துட்டு ஃபோனை எடுத்து வச்சுட்டு, யாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு நம்ம நாளைக்கு காலையில் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே காலில் வந்துட்டு யார் கூட இந்த பொண்ணு பேசுனா அப்படின்னு பார்த்தா சாவோட அப்பா கிட்ட தான் வந்து நைட்டு வந்து ஃபோன் பண்ணி மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து பேசியிருப்பா. இவங்களும் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசுறதுக்காக காலைல ஜாகிங் வந்திருப்பாங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து கேட்பாங்க, மாமா நீங்கள் எங்கேருந்து தான் இந்த லியாங்கை வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்குறப்ப சாவோ அப்பா உடனே வந்துட்டு, அதுவாம்மா நான் ரொம்ப நாளாகவே வந்துட்டு லியாங்கை வந்து எல்லா இடத்துலையுமே தேடி தேடி பார்த்தேன், அவன் வந்து கடைசியாக அந்த ரிசல்ட் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு நாள் வந்து இந்த மாதிரி லியாங்கை வந்து பற்றி சொன்னேன், அவனும் வந்துட்டு லியாங்கை வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான், அப்புறம் தான் வந்து நான் போய் பார்த்து மீட் பண்ணேன், இப்போ வந்து லியாங் வந்து என் முன்னாடி இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு சாவோட அப்பா வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு, மாமா நீங்கள் வந்து சின்ன வயசில் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க, அந்த பையன் தானே இந்த லியாங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து கேட்குறப்ப சாவோட அப்பா வந்துட்டு, உனக்கு இன்னும் அந்த குழந்தைத்தனமான பேச்சு இன்னும் போகவே இல்லையா, என்ன கிண்டல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவோ அப்பா கேட்குறப்ப, இல்லைம்மாம்மா நான் வந்து சும்மா கிண்டல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவன் உண்மையிலே உங்கள் பையனா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, உனக்கு கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரிலையா, அவனுக்கு எனக்கும் வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, ஃபேஸே வச்சு கண்டுபிடிச்சிடலாம், அவனும் நானும் அப்பா பிள்ளையே இல்லை, ஆனால் நீ வந்து எப்படி இதை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாவோ அப்பா கேட்குறப்ப, இல்லை இல்லை ஃபேஸை வச்சு நான் சொல்ல, நீங்கள் வந்து திடீர்னு வந்து ஒரு பையனை வந்து கூட்டிகிட்டு வந்து இருக்கிறதுனால நான் வந்து கேட்டேன்மாம்மா, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருப்பா. சாவோ அப்பா உடனே வந்துட்டு, நீ இப்படியே விட்டினா ரொம்ப பேசிக்கிட்டே இருப்ப, உன்கிட்டலாம் நின்று பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நீ காமெடி பண்ணுறதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் போகிறேன் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சாவோ அப்பா வந்துட்டு அங்கேருந்து அந்த பொண்ணுகிட்டேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட்டு வந்து லியாங்கோட மாமா கடையை வந்து காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ லியாங் வந்துட்டு, மாமா நீங்கள் வந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்காக எடுத்துக்கிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வந்து பேசிக்கிட்டே உள்ளே வருவான். வாடா மருமகனே வா, ஏன் இப்போ தான் உனக்கு வர்றதுக்கெல்லாம் டைம் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து லியாங்கை பற்றி கேட்குறப்ப, லியாங் உடனே வந்துட்டு, மாமா நீங்கள் கரெக்டான நேரத்துலலாம் வந்துட்டு மாத்திரையெல்லாம் ஒழுங்காக எடுத்துக்கிறீங்களா, மாத்திரை ஏதாச்சும் தீர்ந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வந்து அவங்க மாமாக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப அவங்க மாமா வந்து சொல்லுவாங்க, நீ என்னை பற்றி மொதல் கவலைப்படுறதை வந்து நிப்பாட்டுறியா, ஃபஸ்ட்டு உன்னை வந்து பார்த்துக்கோ, நீ சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வச்சுக்கோ, எனக்காக செலவெல்லாம் பண்ண வேண்டாம், நீ வந்து உன்னை வரைக்குமே பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து லியாங்கை வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. லியாங்கும் வந்து இவன் மாமாட்ட வந்துட்டு, நான் என்ன
எல்லாரையும் பார்த்துக்கிறதா இருந்தால் நான் ஏன் இப்போ வரைக்கும் நான் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன், உங்களையும் பார்க்கறதுக்காக தானே வந்து நான் இவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து தூரத்துலேருந்து ஒருத்தர் கண்ணாடி போட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பேசுகிறது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ சாவோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ அம்புக்குறியெல்லாம் விட்டு விளையாண்டுகிட்டு இருக்கப்ப அந்த ஸ்பை வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான், இந்த மாதிரி லியாங் வந்து ஹாஸ்டலில் தான் வளர்ந்தான், அவனோட ஆதரவுன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட மாமா மட்டும்தான் இப்போ வரைக்கும் அவனுக்கு ஆதரவாக இருக்காரு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி போட்டவன் வந்து இவள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து இவன் வந்து லியாங்கே பார்த்துக்கிட்டு இவ்வளோதான் நீ கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்டவன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து அவங்க மாமாட்ட வந்து லியாங் வந்து நான் போயிட்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறத வந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் வந்துட்டு லியாங் போனதுக்கப்புறம் அவங்க மாமா முன்னாடி வந்துட்டு இந்த பொண்ணு வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களும் வந்துட்டு கஸ்டமர் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க வாங்க இந்த கடைக்கு வந்து வந்திருக்கீங்களா, இங்கே வந்து ஒரு ரவுண்டுக்கு 5 பலூன் வந்து சுட்டிங்கன்னா ஒரு ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாமா பாட்டு பேசிக்கிட்டு இருப்பார். இவ உடனே வந்துட்டு இல்லை இது வந்து லியாங்கான வெகுமதி, அவன் வந்து நல்லா நடிச்சிருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவை பற்றி கேட்குறப்ப இவர் கொஞ்சம் பயந்துக்கிட்டு ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இவன் வந்து சொல்லுவா இல்லை லியாங் வந்து நடிச்சுக்கிட்டு தானே இருக்கான், அவன் வந்து பண்ணுற வேலையை பற்றி உங்கள்கிட்ட சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இவர் உடனே வந்துட்டு நீங்கள் சாவோ அப்பா அமுச்சு வச்ச ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பற்றி கேட்குறப்ப இவளும் வந்துட்டு பாயிண்ட்டு கிடச்ச மாதிரி ஆமாம் ஆமாம் நான் வந்து சாவோ அப்பாவோட பிஏ தான், அவர் தான் வந்து என்னை வந்து இங்கே அமுச்சு வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவை பற்றி கேட்குறப்ப என் பையன் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டானா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயந்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்போ இந்த பொண்ணு வந்து சொல்லுவா லியாங் வந்து எங்கள் கேங்கில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அவன் ரொம்ப நல்லாவே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான், அதனால வந்துட்டு எங்கள் பாஸ் வந்து அவனை வந்து பாராட்டுறதுக்காக கொஞ்சம் பணம்னா கொடுத்தாங்க, ஆனால் அவன் தான் வந்து வாங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தடுத்துக்கிட்டே இருந்தனால எங்கள் பாஸ் வந்து சொன்னார் அவன் மாமாக்கிட்டே போய் நீ ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லவும் தான் வந்துட்டு நான் அவனுடைய பணத்தை வந்து உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்லவும் இவரும் வந்துட்டு லியாங் அம்மா லியாங் வந்து இவ்வளோ தூரம் நடிப்பான்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, அவன் ஒரு வேலைன்னு வந்துட்டு அவ்வளோ அழகாக பார்ப்பான், இவன் இவன் இவ்வளோ தூரம் வந்து நல்லபடியாக பண்ணியிருக்கான்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவும் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவன் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க மாமா கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நான் வந்து உங்ககிட்ட பேசினது எல்லாத்தையுமே வந்துட்டு லியாங் கிட்ட வந்து நீங்கள் சொல்லிக்காதீங்க, எங்கள் பாஸ் வந்து அவனுக்கு தெரியாமல் தான் அவங்கள வந்து பார்க்க சொல்லியிருக்காரு, அதனால் நானும் வந்துட்டு பார்த்துட்டு போகிறேன், இதை வந்து லியாங் கிட்ட சொல்லாமல் நீங்கள் இதை வந்து சீக்கிரட்டாகவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு அவங்க மாமாட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பா. இவரும் வந்துட்டு ஓகேம்மா நான் வந்து ரொம்ப சீக்கிரட்டாகவே வச்சுக்கிறேன், இது வந்து லியாங்க்கு தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து இவர் வந்து பேசிக்கிட்டு இருப்பார். இவளும் வந்துட்டு சரி எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு நான் வந்து கிளம்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாமாட்ட பேசி முடிச்சுட்டு இவ பாட்டு போயிட்டு இருப்பா. நெக்ஸ்ட்டு வந்து சாவோட வீட்டை வந்து காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. சாவோ வந்து உட்காந்துக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அவனுக்கு வாய்க்கு எப்பயும் ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி அடிச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் வந்துருக்கும், அந்த ஃபோனை எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்கிறப்ப இங்கிட்டு வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ஷாவோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டு நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவோட கேட்குறப்ப நான் இந்த மாதிரி வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவோ வந்து பதில் சொல்லிகிட்டு இருப்பான். இவன் வந்து உடனே வந்துட்டு நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுவும் வந்து உனக்கு வந்து தம்பியாக ஒருத்தன் வந்திருக்கான்ல அவன் உன்னோட தம்பியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கப்பே வந்துட்டு இடையில வந்துட்டு லியாங் வந்து நின்றுவான். இவனை பார்த்தோன்னே வந்துட்டு அவள் ஷாக்காக நின்றுக்கிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வந்து அவளை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தரும் வந்து மாற்றி மாற்றி வந்து முறைச்சிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த பொண்ணு வந்து சொல்லுவாங்க நீ நடிக்கிறதுக்கு தானே இப்போ வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க, எதுக்காக வந்திருக்க, யார் சொல்லி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து கேட்குறப்ப லியாங் வந்து என்னது நான் நடிக்கிறதுக்காக வந்திருக்கேனாக்கா, அப்படிலாம் இல்லையக்கா, நான் என்னை பார்த்து அப்படியா தோணுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வந்து ரொம்ப ஷாக்காக ஆன மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ இவன் வந்து போது போது நீ நடித்ததெல்லாம் போதும், இது எல்லாத்தையுமே வந்து நீ ஷாவோ கிட்ட வேணால் நடிச்சு காட்டு, என்கிட்டலாம் நடிக்கிறதுக்கு வந்து சான்ஸே கிடையாது, நான் உன்னை பார்த்துட்டு எல்லா சீக்கிரட்டுமே வந்து கண்டுபிடிச்சிட்டேன், நீ யார் எங்கேருந்து வந்த யாரெல்லாம் அனுப்பிச்சாங்கன்னு கூட எனக்கு தெரியும், ஒழுங்காக நீயா வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு ஷாவோ கிட்ட சொல்கிறியா இல்லை நானே போய் ஷாவோ கிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து லியாங் கிட்ட பேசிக்கிட்டே வந்து ஏஞ்சி போக பார்ப்பா. அப்போ வந்து லியாங் வந்து தடுத்துட்டு இல்லை இல்லை நானே வந்து சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் ஃபோன் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வந்து கேட்பான். அப்போ வந்துட்டு லியாங்கை பார்த்துட்டு இவ வந்து கேட்பா எதுக்கு என்னோட
ஃபோன் அப்படின்றப்ப இல்லை உங்களோட ஃபோனில் வந்து சொன்னேன்னா அவன் வந்து நம்புவான், அதுக்கு தான் வந்து உங்களோட ஃபோன் கேட்குறேன், நீங்கள் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வந்து அவள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு நீ இதில் எதுவும் ட்ரிக்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு லியாங்கை பார்த்து கேட்குறப்ப இல்லை இல்லை நான் ட்ரிக்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, நீங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லவும் இவளும் வந்துட்டு இந்தா என் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு லியாங் கிட்ட வந்து கொடுப்பான். லியாங் வந்துட்டு ஹலோ நானும் இந்த மாதிரி அந்த பொண்ணும் வந்துட்டு ஹோட்டலில் வந்து இருக்கோம், நீ வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து லியாங் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த பொண்ணு வந்து பக்கத்துலேயே என்ன கேட்டுக்கிட்டு இருப்பான். இவன் பேசி முடித்ததுக்கப்புறம் கட் பண்ணிட்டு அந்த ஃபோனில் இருக்க ஃபோன் காலை வந்து டெலீட் பண்ணிக்கிட்டு இருப்பான். டெலீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபோனை வந்து திரும்பி கொடுத்துக்கிட்டு இருப்பான். இந்த பொண்ணு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து ஃபோனெல்லாம் வாங்கிட்டு இருப்பான். நான் வந்து அவன்கிட்ட வந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வந்து அந்த பொண்ணை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அந்த பயம் இருக்கணும், நீ வந்து எல்லா உண்மையும் சொல்லணும், அப்படி இல்லைன்னா நானே வந்துட்டு சாவோ கிட்ட வந்து எல்லாத்தையுமே உண்மையை சொல்லிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். இவனு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தே இருப்பான். இவ போறதே வந்து ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவன் யாருக்கோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கண்ணாடி முன்னாடி இவனே நின்றுகிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துல வந்துட்டு இவனே அவனோட மூக்குல வந்து ஒரு பஞ்சை வந்து கொடுத்துட்டு ஒரு சோகமா வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து சாவோ வந்து ரொம்ப வேகமா ஓடி வந்துட்டு லியாங் பக்கத்துல உட்காந்துட்டு உனக்கு என்னாச்சு, நீயே இங்க வந்து உட்காந்துருக்க தனியா, உன்னை யாரு ஏதாச்சும் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸை வந்து திருப்பி பாக்குறப்ப அவன் ஃபேஸ்ல வந்து யாரோ அடிச்ச மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னே வந்துட்டு இவன் ரொம்ப பதறிட்டு யார் உன்னை இப்படிலாம் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சாவோ வந்து கேட்கறப்ப லியாங் வந்து இல்ல இல்ல அது வந்து ஒரு சின்ன மேட்ரு தான், என்னோட பழைய ரூம்மேட் வந்து இங்க வந்திருப்பான், அவன் வந்து பார்த்தோன்னே என்னை வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வந்து சொல்லிட்டு இருப்பான். என்னது ரூம்மேட்டா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப கோபமா வந்து ஏந்திருப்பான். அப்போ வந்து லியாங் வந்து அவனோட கையை பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் உட்காரு, நான் சொல்றதை மட்டும் கவனி, நான் சின்ன வயசுல இருந்து ஒரு அநாத ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன், அங்க இருக்க எல்லா பசங்களையுமே வந்து நான் ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணியிருப்பேன், அதனால அந்த பையன் ரொம்ப கோபமாக தான் வந்து இப்போ என்னை வந்து அடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லை நான் வந்து இப்போ ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் அவனுக்கு வந்து தெரிஞ்சதுனால அவன் வந்து என்கிட்ட கொஞ்சம் பணம்லாம் மிரட்டி கேட்டிருந்தான், நான் வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னனால அவன் ரொம்ப கோவப்பட்டு என்னை வந்து அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே வந்து சாவோ வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லை உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட என்னை வந்து பிடிக்கவே இல்லை, ஏன் தெரில அந்த பொண்ணு என்னை பார்த்தோன்னே வந்துட்டு எரிஞ்செரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்கா, அது மட்டும் இல்லாமல் என் மேலே வந்து பொய்யான கதையெல்லாம் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கா, அவளே வந்து நேரடியாக என்கிட்டே வந்து சொன்னால் இந்த மாதிரி நான் வந்து உன்னோட அண்ணனே கிடையாது, நான் வந்து உன்கிட்ட வந்து நடிக்கிற மாதிரி வந்துட்டு நான் வந்து உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து இந்த உண்மை எல்லாத்தையுமே வந்து உன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, என்னை வந்து பிளாக்மெயிலாக பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் வந்து இந்த வீட்டுக்கு வரவே எனக்கு பிடிக்கவே இல்லை, உனக்காக தான் நான் வந்து வரலான்னு இருந்தேன், ஆனால் அந்த பொண்ணு வந்து உன்னோட ஃப்ரெண்டுன்றதுனால நான் வந்து எப்படி அந்த வீட்டுக்கெல்லாம் வர்றது, நான் அதனால தான் நான் சொல்கிறேன் நான் இங்கேருந்தே இருந்துக்கிறேன், நீ வந்து உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே சாவோ வந்து கேட்டதுக்கப்புறம் நான் வந்து உன்னை வந்து முழுசாக நம்புகிறேன், அவள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ என் கூட நம்ம வீட்டுக்கு வா நம்ம போகலாம், யார் என்ன சொன்னாலும் நான் வந்து உன்னை தான் ஃபஸ்ட்டு முழுசாக நம்புகிறேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு சாவோ வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ லியாங் வந்துட்டு இல்லை நான் வந்து அங்கே வந்துட்டேன்னா அந்த பொண்ணு வந்து வெளியே போயிடுவா, என்னால் வந்து வீட்டை விட்டு போகிறது வந்து எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எல்லாமே அப்பா காதுக்கு போயிடுச்சுன்னா அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுவார்ல, அதனால தான் நான் சொல்கிறேன் நான் வந்து இங்கேயே இருந்துக்கிறேன், நீ மட்டும் உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ சாவோ வந்து சொல்லுவான், உன்னை மட்டும் நான் இங்கே விட்டுட்டு அங்கே போனேன்னா அப்புறம் அப்பா என்னை மட்டும் திட்டமாட்டாரா, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்காதா, நீ வந்து இங்கே இருக்கிறத பார்த்துட்டு நீயும் என் வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு சாவோ வந்து சொல்லிகிட்டு இருப்பான். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ என் கூட என் வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லியாங்கோட கையை பிடிச்சி இவன் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இவன் பேசுறது எல்லாத்தையுமே வந்துட்டு லியாங் வந்து ஒரு நிமிஷம் பார்த்துட்டு சாவோக்கு பின்னாடி வந்துட்டு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பான். இவன் இவ்வளோ நேரம் உண்மையை தான் சொல்லியிருப்பான், ஆனால் அந்த சாவோ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டே இருப்பான். நெக்ஸ்ட் வந்து சாவோ வீட்டில் வந்து அவளோட சாவோ ஃப்ரெண்டு வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ சாவோ வர்றது சவுண்டை கேட்டதுக்கப்புறம் சாவோ நீ வந்துட்டியா, நான் வந்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உன்னோட தம்பின்னு ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கான்ல அவன் உன்னோட தம்பியே கிடையாது, அவன் வந்து பொய் சொல்லிட்டு உன் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். பக்கத்தில் வந்துட்டு திரும்பி பார்க்குறப்ப பார்த்தா அங்கே வந்து லியாங் வந்து எட்டி பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருப்பான். என்கிட்டே வந்து நீ உன்னோட விளையாட்டை காமிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக வந்து பார்த்து லியாங் வந்து நின்றுக்கிட்டு இருப்பான். இவன் வந்து லியாங்கை பார்த்தோன்னே நீ எப்படி இந்த வீட்டுக்கு வந்த, நீ வந்து இன்னும் உண்மையை சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ லியாங் வந்து அப்பாவி மாதிரி அவன் முன்னாடி நின்றுட்டு இருக்கப்போ சாவோ வந்து உடனே அவன் ஃப்ரெண்டை பார்த்து
பார்த்து சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நீ வந்து எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். இவன் இப்படி சொல்கிறத கேட்டோடனே வந்து லியாங் வந்துட்டு இல்லை இல்லை என்னால் தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனையும் வருது, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வந்து போகலான்னு சொல்லி போகிறப்ப ஷாவோ வந்து டக்குன்னு அவனோட கையை பிடிச்சிட்டு இல்லை நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ இங்கே தான் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவோ சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை எல்லாத்தையுமே இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே அவள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாள் ஷாவோட ஃப்ரெண்டு. அப்போ ஷாவோ பார்த்து இவள் வந்து சொல்லுவாள், நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ உண்மையும் சொல்லியும் நீ வந்து அவனை தான் நம்புறியா ஷாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாவோ பார்த்து கேட்குறப்ப ஷாவோ வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்துட்டு இல்லை எனக்கு கொஞ்சம் நேரம் டயர்டாக இருக்குது, இதை பற்றி இப்போதைக்கு பேச வேணாம், எல்லோரும் போகிறீங்களா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவோ வந்து சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். ஷாவோ போனதுக்கப்புறம் லியாங்கை பார்த்து நீ ஏண்டா இவ்வளோ பொய் சொல்லிட்டு இப்படி இருக்க ஏண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கத்திக்கிட்டே இருப்பான். அப்போ லியாங் வந்து ஷாவோ போகிறத பார்த்ததுக்கப்புறம் அக்கா நாங்கள் எப்போக்கா உங்கள்கிட்ட பொய் சொன்னேன், நான் வந்து உங்கள்கிட்ட உண்மையை தானேக்கா சொன்னேன், நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா இப்போயே சொல்லுங்கள், நான் வீட்டை விட்டு வேணால் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்துக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பான். இவளுக்கு வந்து ரொம்ப கோபமாகவே வந்துக்கிட்டு இருக்கும். இவள் உடனே வந்துட்டு லியாங்கை பார்த்துட்டு டே என்கிட்ட வந்து நீ பகச்சிக்காதடா, நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்கிட்டயெல்லாம் இப்படி பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மிரட்டிக்கிட்டு இருப்பான். ஆனால் லியாங் வந்துட்டு அவளே பார்த்து நாக்கெல்லாம் நீட்டி நக்கல் பண்ணிட்டு வேகமாக ஓடி போயிட்டு இருப்பான். இவளும் வந்து ரொம்ப கோபமாக வந்து அவனே பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் வந்துட்டு எப்பயும் போல இவங்க நைட்டு பல்லு விளக்க போவாங்க, அது மாதிரி ஷாவோ மட்டும் இந்த வாட்டி எதையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே வந்து ப்ரெஷ்ஷிங் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ லியாங்கும் வந்துட்டு ப்ரெஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப இந்த பொண்ணும் வந்துட்டு கீழே இறங்கி வந்துகிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் நேரடியாக பார்த்ததுக்கப்புறம் நீ இப்போ கூட உண்மையை சொல்லாமல் பொய் தானே சொல்லிட்டு வந்திருக்க, என்ன அப்படி சொல்லி வச்சிருக்க என் ஷாவோ கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஷாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து லியாங்கை பார்த்து கேட்குறப்ப இவன் வந்து அந்த பொண்ணை கடுப்பேற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருப்பான். இவளுக்கு வந்து ரொம்ப கோபமாயிட்டு நீ இப்போ உண்மையை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அக்கா நான் வந்து உங்கள்கிட்ட உண்மையை தாக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து அவனோட பிரதர் தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இன்றைக்கான வீடியோவில் கேட்கப்படுற கொஷின் என்னன்னா நம்ம ஷாவோ கிட்ட வந்து லியாங் உன்னோட தம்பியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து அந்த உண்மையை வந்து சொல்லுவா, இதுதான் வந்து இன்றைக்கான கொஷின். இதுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். இவங்க ரெண்டு பேரும் இப்படி நின்று பேசுகிறது எல்லாத்தையுமே வந்துட்டு ஷாவோ வந்து ப்ரெஷ்ஷிங் ரூமில் நின்று கேட்டுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருப்பான். உடனே ஷாவோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டு டே என்கிட்ட உண்மையை சொல்லுடா, நீ யார், உன்னை யார் எப்படி அமுச்சு வச்சாங்க அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும், நீ ஒழுங்காக உண்மையை சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கப்போ லியாங் வந்துட்டு அக்கா இல்லைக்கா நீங்கள் வந்து ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க, நான் வந்து ஷாவோட அண்ணன் தாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வந்து அவங்களுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த பொண்ணு வந்து எதுவுமே புரிஞ்சுக்காத மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. உடனே ஷாவோ கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு இப்போயாவது நீ உண்மையை சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கேட்குறப்ப இவன் வந்து லியாங் வந்து சொல்லுவான், இல்லை அக்கா நீங்கள் வந்து ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஷாவோட அண்ணன் தான்க்கா, இது வந்து யார் வந்து மாற்றினாலும் மாற்ற முடியாதுக்கா, நான் ஷாவோவுக்கு அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வந்து ரொம்ப உறுதியாக சொல்லிக்கிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து ஷாவோ வந்து அந்த பாத்ரூமில் நின்று கேட்டுக்கிட்டே இருப்பான். ஷாவோ வந்து கொஞ்ச நேரம் கழித்து அந்த இதை யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு அவனாக வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதோட இந்த எபிசோடு முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். லியாங் வந்து ஷாவோவோட அண்ணனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஷாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கண்டுபிடிச்சி அவன்கிட்ட வந்து உண்மையை சொன்னால் கூட ஷாவோ வந்து நம்பவே மாட்டேங்கிறான், ஏன்னா லியாங் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கான். அப்படி இருக்க லியாங் வந்து ஷாவோவை வந்து ஏமாற்றி விஷயம் வந்து ஷாவோவுக்கு தெரிய வந்துச்சுன்னா லியாங்கை வந்து அவன் ஏற்றுப்பானா இல்லை இதுக்கப்புறம் வந்து அவன் வெறுத்து ஒதுக்கிடுவானா அப்படின்றத நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணும்னா இதுவரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லா நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும் நண்பர்களே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் போடுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் watching.